நம்ம சேனல் வீடியோ போட்டோடனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்புனீங்கன்னா இந்த வீடியோ யூடியூப்ல பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க, கூட அந்த பெல் சிம்லி மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பார்த்தீங்கன்னா அது பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். தமிழக அரசு பல்வேறு கூட்டுறவு வங்கிகள் தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கங்களில் 5% வரை வாங்கிய நகை கடன்களை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. இந்த திட்டத்தின் கீழ் தகுதியான பயனாளிகளை தேர்வு செய்ய பல நிபந்தனைகளும் விதிக்கப்பட்டன. அதன் அடிப்படையில் 48 லட்சம் பேர் நகை கடன் வாங்கியதில் 13 லட்சம் பேருக்கு கடன் தள்ளுபடியும் கிடைத்துள்ளது. ஆனால் 5% உட்பட்ட நகை கடன் வைத்த 22 லட்சம் பேரில் 10 லட்சம் பேருக்கு கடன் தள்ளுபடி செய்யப்பட்டு இருப்பதாக கூட்டுறவு அதிகாரிகள் தரப்பிலும் கூறப்படுகிறது. இதுவரை பயனாளிகளின் விவரம் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படவும் இல்லை. இந்நிலையில்தான் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் பிரச்சாரத்தின் போது நகை கடன் தள்ளுபடி அறிவிப்பு என்னவானது என எதிர்க்கட்சிகளும் பிரச்சாரம் செய்தன. தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் இல்லாத ஊரக பகுதிகளில் 5% நகை கடன் தள்ளுபடி சான்றை வழங்கலாம் என்றும், நகர்ப்புற உள்ளாட்சி பகுதிகளில் தேர்தல் காரணமாக அந்த திட்டத்தை செயல்படுத்தக்கூடாது என்றும் கூட்டுறவுத்துறை அறிவித்தது. தற்போது நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் முடிந்ததால் நடத்தை விதிகளுக்கு விலக்கிக் கொள்ளப்பட்டன. இதனால் நகர்ப்புறங்களில் உள்ள கூட்டுறவு வங்கிகள் சங்கங்களில் இன்று முதல் 5% வரை நகை கடன் தள்ளுபடி பயனாளிகள் தங்களின் நகைகளை பெற்றுக்கொள்ளலாம் எனவும், இதுகுறித்து கூட்டுறவுத்துறை அதிகாரி ஒருவர் கூறுகையில், தள்ளுபடி பயனாளிகளின் பட்டியல் கூட்டுறவு வங்கிகள் சங்கங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. அந்த பட்டியலில் உள்ள நபர்களுக்கு மட்டுமே நகைகளுடன் கடன் தள்ளுபடி சான்றும் வழங்கப்படும் என்றார்.